ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மனமும்னா உங்கள் சௌமியா. இன்னைக்கு நம்ம வந்து இந்த துவாதசிக்கு அகத்தி கீரையில் எப்போவுமே கரமது பண்ணி சாப்பிட்றோம். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு நம்ம அந்த அகத்தி கீரையிலேயே குழம்பு பண்ணி ஒரு எனர்ஜெட்டிக்காக அந்த ப்ரோட்டீன்ஸ் அதுக்கப்புறம் நீர் சத்து நார் சத்து எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணுன்றதை பார்த்துக்கலாம். முதல்ல நான் இதுக்கு இது வந்து வெள்ளை பூஷணிக்காய். வெள்ளை பூஷணிக்காய் எதுக்கு நம்ம இன்றைக்கி எடுக்கிறோன்னா, துவாதசி அன்னைக்கு நம்மளுக்கு ஏகாதசி அன்னைக்கு கொஞ்சம் நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருந்ததுனால வெள்ளை பூஷணிக்காயில் நீர் சத்து நிறைய இருக்குது அப்படின்றதுனால ஒரு சின்ன துண்டு வெள்ளை பூஷணிக்காய் எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக ஜலம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து பைத்தம்பருப்பு நல்லா களைஞ்சி எடுத்துட்டுருக்கேன். பைத்தம்பருப்பும் நம்ம ஆற்றுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி தான். இது வந்து நம்ம கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு எவ்வளோ இந்த குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பும் வெள்ளை பூஷணிக்காவும் இதில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக இதுக்கு மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துன்ட்டு இது நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பருப்பு நல்லா வெந்துடும், பூஷணிக்காவும் நம்மளுக்கு அப்படியே முஷாக இருக்கும். மூணு விசில் விடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் வரைச்சு நம்ம இதுக்கு விசில் போட்டுக்கலாம். ஸ்டீம் வந்து வெயிட் போட்டாச்சு. இது வெயிட் வரத்துக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்று ஒரு தகவல் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த அகத்திக்கீரை அலம்பும் போது தான் ஒரு ஐடியா தோணித்து, அந்த அலம்பும் போது வந்த ஐடியா தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐடியா மீன்ஸ் இது டிப்ஸ் இல்லை, எப்படி அந்த இன்று ஒரு தகவல் கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு ஐடியா. இந்த அகத்திக்கீரை அலம்பும் போது இந்த கீரையில் வந்து ஜலமே ஒட்டலை. இவ்வளோ நாள் நான் நினச்சிருந்தேன் அந்த தாமரை இலையில் தான் ஜலம் ஒட்டாது அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த அதே மாதிரி தான் இந்த அகத்திக்கீரையில் கூட அலம்பும் போது ஜலம் ஒட்டலை. ஸோ என்ன இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியறதுன்னா, தாமரை வந்து சேத்துல தான் வளர்றது, ஆனால் சேத்துல வளர்ந்தாலும் அந்த புஷ்பங்கள்லேயே உயர்ந்த ஸ்தானம் தாமரைக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் எல்லாமே, அதுக்கப்புறம் பாரிஜாதம் அதெல்லாம் இருக்குது. அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம். தாமரை சொல்லும்போது தாமரைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் இருக்குது. அந்த அந்த பத்மத்தில் தான் லக்ஷ்மி தேவியும் உட்காந்துட்டுருக்கா, லக்ஷ்மி கட்டாட்சம் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஆனால் நம்ம இதுலேருந்து எடுத்துக்க வேண்ட அந்த தத்துவம் என்னன்னா, தாமரை எப்படி சேத்துல வளர்ந்தாலும் தன்னை வந்து தான் மேன்மையாக வச்சுட்டு உலகத்துக்கு ஒரு தானும் மேன்மையாக இருந்து உலகத்துலேயும் பெருமை பெற்று இருக்கோ, அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் இருக்கணும். எப்படின்னா, நம்ம இருக்கிற இடமோ நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் சரௌண்டிங்ஸ் அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு அதில் என்ன எடுத்துக்கணுமோ அதை எடுத்துன்ட்டு நம்மளோட வாழ்க்கை வந்து நம்ம சிறப்பாக வச்சுக்கணும். நம்மளுக்கு தேவையானது ஒண்டி எடுத்துன்ட்டு தேவையில்லாதது, அது மாதிரி பெரியவாலாம் சொல்லுவாளே, தாமரை இலையில் தண்ணி மாதிரி, தாமரை இலையில் நீர் மாதிரி, அது மாதிரி தாமரை இலையில் ஒட்டாத மாதிரி நம்ம சரௌண்டிங்ஸோட தேவையானது எடுத்துட்டு தேவையில்லாது ஒட்டும் ஒட்டாத மாதிரி இருந்தோன்னா நம்மளும் நிம்மதியாக இருப்போம், நம்ம சுற்றி இருக்கிற வாடும் நிம்மதியாக இருப்போம். இதுதான் இன்று ஒரு தகவல். நம்ம பேசிகிட்டே இருக்கச்ச குக்கர் விசில் வந்துடுது. ஸோ மூணு விசில் வரட்டும், நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மூணு விசில் வந்துடுத்து நம்ம குக்கரை இறக்கி கீழே வச்சுட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்றத பார்க்கலாம். நான் ஒரு வானா ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். இந்த ஸ்டவ்வில் வானா வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது, ஏன்னா நம்ம குழம்புக்கு என்ன திருமாறுறோமோ அந்த எண்ணெய் விட்டுண்டா போறோம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். அந்த எப்பவுமே சொல்வா பெரியவா எல்லாம், அந்த கிள்ளி சேர்க்கறதே ஒரு
தனி டேஸ்ட் அப்படின்ட்டு. அதனால் ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிண்டி சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு அஞ்சாறு மெந்தியமும் போட்டுக்கலாம். இந்த மெந்தியத்தோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். போட்டுட்டு இதில் ஒரு நாட்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துருந்துருக்கேன். ஒரு தக்காளி ஒரு துண்டு பெருங்காயம். இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ளேயும் அந்த பெருங்காயமும் நல்லா உருகி வந்துடும். இல்லை நம்ம பெருங்காயம் போட்டுக்கணும், கட்டி பெருங்காயம் போடணும்னா நம்ம பருப்பு வச்சோம் இல்லையா அதோட கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுது. இப்போ வந்து இந்த அகத்திக்கீரை பாருங்கோ. அகத்திக்கீரை வந்து நம்ம துவாதசி அன்னைக்கு கிள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். அதனால் ஏகாதசி அன்னைக்கு சாயங்காலமே அகத்திக்கீரை வாங்கி நம்ம கிள்ளணும். அதே மாதிரி கத்தியிலையும் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள் பெரியவா. பெரியவா எதை சொன்னாலும் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ரீசன் இருக்கும். அந்த காலத்தில் பெரியவா நம்மளுக்கு வந்து ரீசன் சொல்லலே தவிர, ஆனால் அவ பண்ணுற ஒரு ஒரு விஷயத்தையும் எல்லாத்துலேயுமே சயின்டிஃபிக் ரீசன், அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அடங்கி இருக்கன்றதுனால தான் நம்ம ஜென்ரேஷன்காராக யாருமே பெரியவாளை வந்து இது எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்னு நம்ம எந்த விதமான கேள்வியே கேட்காம தான் நம்ம வளர்ந்துருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கு ரீசன் சொன்னால் தான் ஒத்துக்கிறா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் இதனோட ரீசன்ஸ் நம்ம பெரியவா கிட்ட என்னன்றதை கேட்டு நம்ம அவளுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்புறம் வந்து எனக்கு எதை பார்த்தாலும் இந்த மாதிரி இந்த எளசாக இருக்கிற கொழுந்து எடுத்து பார்த்து ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது கொத்தமல்லி கருவேப்பிலை அந்த மாதிரி இதில் கூட இப்போ பார்த்தேன்னா இது எவ்வளோ அது ஒரு க்யூட்டாக இருக்குது பார்க்கச்சியே. அதுக்கு தான் பெரியவா சொல்லியிருக்கா போல இருக்குது, கழுதை கூட குட்டியில் அழகாக இருக்கோன்னு. அது மாதிரி அந்த குழந்தையில எல்லாமே அழகு தான். அந்த கொழுந்து எவ்வளோ ஒரு மேன்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம பேசிகிட்டே இருக்கச்ச இந்த கீரை கூட நல்லா வதங்கி எடுத்து, ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா சுருளை வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கீரை இதில் எவ்வளோக்கு அவ்வளோ வதங்கிறதோ நம்ம குழம்போடு சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த அகத்திக்கீரை குழம்போ கூட்டோ பண்ணும்போது கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும்னு எல்லாருமே சொல்லுவாள். ஆனால் நம்ம இந்த வதக்கிறதுல தான் இந்த விஷயமே இருக்குது. இது எவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வதக்கிறோமோ அதுக்கப்புறம் மற்றதோடு சேர்த்தோன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுத்து. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற குழம்பு பொடி, அவாத்தில் என்ன குழம்பு பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒரு டேபிள் ஸ்பூனோ டீஸ்பூனோ நம்ம பண்ணுற குவான்டிட்டி பொறுத்து தான் நம்ம அந்த பொடியை சேர்த்துக்கணும். நம்ம குழம்பு நாலு பேருக்கோ ஆறு பேருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு பொடி சேர்த்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு வாட்டி இந்த குழம்பு பொடி போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இந்த வதக்கலோடு நம்ம இதை மாதிரி கலரி விட்டுட்டு அப்புறம் நம்ம ஜலம் சேர்த்தோன்னா நம்மளுக்கு அந்த குழம்பு வந்து பச்சை வாசனை வராமல் இருக்கும். சில இடத்துலலாம் எவ்வளோ நம்ம பண்ணால் கூட அந்த குழம்பு வந்து பச்சை வாசனை ஏன் வருதுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வாட்டி நம்ம குழம்பு பொடி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு அரை நிமிஷம் இதோடு சேர்ந்து நம்ம வதக்கணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கலாம். சும்மா ஒரு கால் டம்ளர் விட்டுண்டா போதும். இப்போ நம்மளுக்கு குக்கர் ஸ்ட்ரீம் ரிலீஸ் ஆகிடுது. பார்த்தீங்களன்னா நம்மளுக்கு வந்து இதை நல்லா வெந்துடுத்து அந்த பருப்பு நல்லா வெந்து நம்மளுக்கு அந்த இது வெள்ளை பூஷணிக்காய் நல்லா முயிஷாக அழகாக தான் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த வெந்த பருப்பை இப்போ நம்ம அப்படியே இதில் சேர்க்க போகிறோம். இது வந்து துவாதசியில் நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், பெருங்காயம் சேர்த்துருக்கோம், அதெல்லாம் துவாதசி அன்னைக்கு சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவா
இந்த இவ்வளோ நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற கீரையை வந்து நம்ம துவாதசி அன்னைக்கு தான் சாப்பிட்ணுன்றதுலாம் ஒன்றும் இல்லை. எப்போ நினச்சா அப்போ நம்ம இந்த நார்மலாக நம்ம அரைக்கீரை, சிறுக்கீரை, முளைக்கீரைலாம் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி, இது அதுக்காக வாரத்தில் ஒரு நாள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அகத்தி கீரை மாதத்தில் ஒரு நாளோ 15 நாளைக்கு ஒரு நாளோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி குழம்பு பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா, யூஸ்வலாக குழந்தைங்களை வந்து இந்த அகத்தி கீரைலாம் சாப்பிட்றதுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணி கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவோம். நம்மளுக்கு இந்த மாதிரி திக்காக வேணும்னா இந்த திக்காகவே விட்டுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நீர்க்க வேணும்னா நீர்க்க பண்ணிக்கலாம். எல்லாத்தோட முக்கியம் நம்ம இன்னும் இதில் மெயினானது அதான் பெரியவா சொல்வா, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு. உப்பு மறந்து போயிட்டோம் என்னத்துக்காருது. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு, தேவையான அளவுக்கு அண்ணும்போதே எனக்கு என் ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வருது, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூட்டாக வேணும்னா இப்படி தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரியானா. இப்போ நீங்கள் இன்னொன்று கூட இதில் நோட் பண்ணிடலாம், இன்னும் நம்ம இதில் புளிப்புக்கு எதுவுமே சேர்க்கலை, புளி ஜலமோ அந்த மாதிரி எதுவும் சேர்க்கலை. துவாதசி பண்ணிக்கிறவா வந்து புளி ஜலம் சேர்க்க வேண்டாம் அன்னைக்கு பண்ணிண்டா. அன்னைக்கு இதுக்கு பதில், புளிக்கு பதில் லெமன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நானும் இன்றைக்கி எலுமிச்சம்பழம் ஜூஸ் தான் சேர்க்குறேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும், கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதில் லெமன் ஜூஸ் சேர்க்கலாம். நல்லா கொதித்து சேர்ந்து ஒரு கூட்டு பதத்துக்கு வந்துடுது. இது நம்ம சாதத்துலேயும் கலந்து சாப்பிடலாம், தொட்டுக்கவும் தொட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து சின்னதாக, ரொம்ப சின்னதாக, யூஸ்வலாக நம்ம அகத்திக்கீரை கரமது பண்ணால் வெல்லம் போடுறது வழக்கம். ஸோ சின்ன வெல்லமும், தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல், வேணும்னா ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி போட்டுக்கலாம், வேண்டான்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது நம்மளுக்கு ஏற்கனவே நாட்டு தக்காளி ஒன்று சேர்த்துருக்கோம், ஸோ அதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் புழியணும். எலுமிச்சம்பழம் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொதிக்கக்கூடாது, ஏன்னா அப்படி கொதிச்சுதுன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு கலரி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு இந்த வெல்லம் அந்த சூட்டுக்கே நல்லா உருகிடும். இல்லை நீங்கள் கொதிக்கும் போது முன்னாலேயே சேர்த்தாலும் பரவாயில்லை. ஸோ நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான அகத்தி கீரை குழம்பு கம் கூட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது, அந்த அளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பெருமாளுக்கு அம்சியாக பண்ணலாம். ஒரு திருத்தலா சேர்த்துட்டு நம்ம அம்சியாக பண்ணலாம். சுதா கண்ணன் சொல்லியிருக்கா, எதை பண்ணாலும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கா. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா எத்தனை பேர் அவளோட வியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறா. அப்புறம் வந்து அந்த தட்டில் அப்படியே அம்சியாக பண்ணுங்க அப்படின்ட்டு யாரோ கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க. அதுக்கும் இன்னொருத்தர் இது மாதிரி ஒரு வேளை உள்தட்டாக இருக்கும், எச்சத்தட்டு இருக்காது அப்படி, அதில் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் கேட்குறதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்கிறது இன்னும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்குது. ஆமாம், அது உள்தட்டு தான், அந்த தட்டு வந்து கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அது எச்சத்தட்டு கிடையாது. அப்படியே கலந்தாலும் நான் வந்து வாயில் தூக்கி தான் போட்டுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இந்த கூட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி அமைஞ்சதோ என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா, டாடா, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.